சங்கர், நம்ம காதல் நிறைவேறணும்னு இந்த மகாநந்தி கிட்ட வேண்டிக்கோ. என்னது? என் காதல்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம காதல்னு சொல்லிட்டேன். சின்ன டென்ஷன்ல. காதல பத்தி பேசினா வெக்கம் தான் வரணும், டென்ஷன் எதுக்கு? வேண்டிக்கோ. எங்க வாழ காணோம்? அவனை பத்தி கவலை விடு, வருமா? சங்கர், நீ ரொம்பவே தப்பு பண்ற. அண்ணன் நந்தினி கூட்டிட்டு உடனே வீட்டுக்கு வர சொன்னாரு. அப்படியெல்லாம் கல்யாணம் ஆகாம அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்லாம முடியற வரைக்கும் பேச மாட்டேன் சாமி கிட்ட நடக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். I love you, Shankar. வா, வீட்டுக்கு போலாம். உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது என் காதலை பத்தி நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நீ தப்பு பண்ற நந்தினி. லவ் பண்றது தப்புனா நீ அப்பவே சொல்லிருக்கணும். லவ் பண்ணது தப்பு இல்ல, என்ன லவ் பண்ணதான் தப்பு. நான் யாரையும் லவ் பண்றது கரெக்ட்னு பண்ற உனக்கு உன்ன லவ் பண்றது மட்டும் ஏன் தப்பா தோணுது? அது வேற, ஏன் விஷயம் வேற. ஆனா காதலுக்கு மட்டும் எந்த வித்தியாசமும் இல்ல சங்கர். உன்னை ஏன் காதலிக்க கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்லு, நான் உன் கூட வந்துடுறேன். ஆனா நான் ஏன் உன்னை காதலிச்சேன்னு என்னால 100 காரணம் சொல்ல முடியும்.
அம்மா பாசத்தை விட இந்த உலகத்துல உயர்ந்தது வேற எதுவும் இல்ல. அந்த அம்மாவை வீதியில போட்டு போயிட்டா யாரா இருந்தாலும் வெறுப்பாங்களே தவிர உன்ன மாதிரி பாசம் வைக்க மாட்டாங்க. தாய் பாசம் கிடைக்காத எந்த பொண்ணும் தாய மதிக்கிற உன்ன மாதிரி ஆளுதான் காதலிப்பா கல்யாணமும் பண்ணிப்பா. கல்யாணமா? பைத்தியமா உனக்கு? நீ என்ன லவ் பண்ண ஆசைப்பட்டதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ எப்படி நினைச்ச? நல்லா புரிஞ்சுக்க, இந்த பூமியில நான் வாழ்றதே உன் அண்ணனுக்காக மட்டும்தான். என் அண்ணன் நான் எங்க போனாலும் சங்கர் என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நான் வாழ்க்கை பூராவும் நீ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? ஆமா தப்புதான். நீ என்ன லவ் பண்ணா அது உங்க அண்ணனோட பார்வையில தப்பா மட்டும்தான் தெரியும். ஆனா நான் உன்னை லவ் பண்ணா அது நம்பிக்கை துரோகம் ஆயிடும். சத்தியமா அதை பண்ண மாட்டேன். நீதான் சொல்லிருக்க சங்கர், காதலிச்சா வாழணும், வாழ்ந்து காதல ஜெயிக்க வைக்கணும்னு. ஆனா அந்த காதலி கிடைக்காதுன்னு வரும்போது அது நரகம், அதுக்கு மேல வாழக்கூடாது. இப்ப நீயே சொல்லு, வாழ்ந்து என் காதல ஜெயிக்க வைக்கட்டுமா இல்ல செத்து போய் என் காதல சாகடிக்கட்டுமா? என்ன கொல்லணும்னு நினைச்சவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்த முடிஞ்ச உன்னால நான் சாகணும்னு நினைச்சா உன்னால தடுக்க முடியாது. இப்ப சொல்லு சங்கர், நான் சாகணுமா இல்ல வாழணுமா? சரி, எந்த நம்பிக்கையில உங்க அண்ணன் இதுக்கு ஒத்துக்குவார்னு நம்புறேன்? நீ ஒத்துக்கிட்டா அண்ணன் கண்டிப்பா ஒத்துப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன் அண்ணன் ஒத்துக்கிட்டாருன்னா சரி, அதையும் மீறி உன் காதலை விட்டு கொடுத்துட்டு நீயும் செத்து போயிடுன்னு சொன்னார்னா சாகிறதுக்கு நான் ரெடி. உன் காதலை விட்டு கொடுக்கறதுக்கு நீ ரெடியா? எனக்கு இது போதும் சங்கர். அப்பனா சங்கர் மேல எந்த தப்பும் இல்ல. சங்கரை கூட்டு வந்தது நந்தினி தான். இத உடனே சாமி அண்ணா கிட்ட சொல்லணும்.